அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, புனித பதுவை அந்தோமியாரினுடைய ஆலயத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் கூடி வந்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சிறப்பாக நமது அன்பு குழந்தை ஜெசிகா ஆண்டவரை முதன்முறையாக தன்னுடைய வாழ்விலே அனுபவித்து ஒரு புது அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக கூடி வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு உனக்குள் குடிகொள்வாராக.
திருமறை சோழியில ஞான கதிரில நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க தானே, செமையா படிச்சிருக்கீங்க. நற்கருணை என்னன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்கக்கூடிய அருள் அடையாளமே நற்கருணை ஆகும். ஜெசிகாவுக்கு ஒரு அப்ப அந்த அப்பத்திலே ரசத்திலே யார் இருக்கா? எப்ப எஸ் அதற்குள் வருகிறார், அது எப்ப மாறுகின்ற பொழுது, எப்படி மாறுகின்ற பொழுது, யாருடைய திருவுடலும் திரு இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகின்ற அந்த ஒரு அருள் அடையாளத்தில் யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இதை நீ நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாயா, ஏற்றுக்கொள்கிறாயா? அந்த இயேசுவை உன்னுடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாயா? வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆண்டவரை நீ பெற்று அனுபவித்து அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீ உறுதி பூண்டு வந்திருக்கிறார். திருமுழுக்கு கொடுத்திருப்பாங்க, உனக்கு திருமுழுக்கு கொடுக்க போறேன் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்ல, உனக்கு தெரியாத அறியாத அந்த ஒரு பருவம். உங்க பெரியப்பா வந்துட்டு சொன்னாரு, நமது மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை தான் உனக்கு திருமுழுக்கு கொடுத்தது சொன்னார். அவரே வந்து உனக்கு அடுத்த அருள் அடையாளத்தை கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். சரியா, அது தெரியுமா? அவர் தான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருக்கு, தெரிஞ்சுக்க. அப்போ வந்து தெரியல, இப்ப தெரிஞ்சுக்க. இப்ப உனக்கு அடுத்த அருள் அடையாளத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். இப்ப இடைப்பட்ட காலத்துல நீ வந்துட்டு ஆலயத்துக்கு வந்திருப்பாய், சின்ன பிள்ளைங்களை போல இருந்திருப்பாய், சில இது தெரிஞ்சிருந்திருக்கும், சில இது தெரியாம இருந்திருக்கும். இப்ப அறிந்த அந்த பருவத்தில் இந்த ஆண்டவரை அனுபவிக்க நீ வந்திருக்கின்றார். உன் பேர் என்ன, எப்படி கூப்பிடுறாங்க? ஜெசிகா, ரைட். ஜே அப்படின்றது ஒரு வெற்றி என்று நாம் சொல்வோம். ஜே என்பது வெற்றி என்று சொல்வோம். வெற்றியின் ஆண்டவராக வீற்று இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்வில் நீ உற்று நோக்கி அந்த ஆண்டவரை அனுபவித்து உனக்குள் ஏற்றுக்கொண்டு, தமிழ்ல திரும்ப சொல்றேன், நீ காத்து வாழ வேண்டும். தெரியுதா? வெற்றியின் ஆண்டவரை உன்னுடைய வாழ்விலே உற்று நோக்கி அனுபவித்து அவரை உன்னுடைய உள்ளத்திலே ஏற்று அதை நீ காத்து வாழ வேண்டும். உன் பேர் நல்லா அருமையா வந்திருக்கா, ஜெசிகாந்த். சில வருடங்களுக்கு முன்பு ஜெசிகாந்த் ஒரு பொண்ணு, நம்ம தமிழ் ஈழத்து பெண், சூப்பர் சிங்கர், அதுல வந்துட்டு பாடுறதுக்கு வந்துருந்துச்சு. அந்த பெண் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிச்சு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த பெண் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. கடைசியில எல்லாரையும் உருக்குன பாடல் என்ன அப்படின்னா, அது தமிழ் ஈழத்தினுடைய விடுதலையை, தமிழ் ஈழத்து தன்னுடைய மக்கள் பட்ட வேதனைகளை கஷ்டங்களை ஒரு விடியல் கனவாக ஏற்றுக்கொண்டு எல்லோரை இந்த உலகத்தையே எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அழ வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அந்த குழந்தை பாடினாள், அந்த சிறுமி பாடினாள், எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து விட்டாள். அந்த பாடலை கேட்டவர்கள் அழாதவர்கள் எவருமே இல்லை. அவருக்கு இரண்டாம் இடம் கிடைத்தது என்று நினைக்கிறேன். இதை போல நீ இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறாய் என்றால், இந்த திரு அவையின் மீது ஆழமான நம்பிக்கையும்,
இந்த சமூகத்தின் மீது ஒரு தெளிவான பற்றுறுதியும் நீ கொண்டு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் உனக்கு உணர்த்துகின்றார். ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிருக்கிறான். அவன் பள்ளியிலிருந்து வந்த உடனே வந்துட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடு மாடு மேய்க்கிற அதை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? பள்ளியிலிருந்து வந்த உடனே கூட சொல்லுவாங்க, தூய்மைப்படுத்தக்கூடிய பணிய உனக்கு செய்ய சொல்றாங்க. ரொம்ப நல்லது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இந்த பையன் வந்துட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு ஒரு தண்டவாளத்தை கடந்து அவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப தண்டவாளத்துக்கிட்ட அவன் நின்றுட்டு இருக்கப்ப பாக்குறான், அந்த தண்டவாளம் வந்துட்டு உடைஞ்சு இப்படி தாறு மாற கொஞ்சம் கிடக்குது. ஆனா அந்த நேரத்துல ரயில் வந்துட்டு வரணும், ரயில் வந்து வரணும். சத்தம் கேட்கறது தொலைவில், இவன் பார்க்கிறான். சின்னவன்ன ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் தண்டவாளத்தை பார்க்கிறான். உடஞ்சிருக்கு, இந்த தண்டவாளத்துல வந்துட்டு ரயில் வரணுமே, ஆனா இப்படி உடஞ்சிருக்கு, என்ன செய்யறது? வந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் வந்து விழுந்துடும், பெரிய விபத்தாயிடும். இதுல பயணம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய விபத்துல இறக்கக்கூட நேரிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல செய்திருக்கு, ஒருவேளை படிச்சதா நமக்கு சொல்லி இருக்கிறதா என்ன? சிகப்பு துணியை காட்டினா வந்து ட்ரெயினை வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்றத ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கான். அது முன்னால இருந்து இது பண்ண அந்த ட்ரெயின் வேகமா வந்து இருக்கு. இவன் பாக்குறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டு கல்லு கிடக்கு, கல் சரள கல்லு வந்து கூர்மையா இருக்கு. தன்னுடைய கையெல்லாம் சட்டையை கலட்டி சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு எல்லாரும் இறங்கி வந்து உடைஞ்சிருக்கு. ஜெசிகாவா
இறுதி வரைக்கும். நம்ம கடைசியில் வந்துட்டு எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம், ஆனா எவன் சாக போன்றது நம்ம கையில இல்லை. அந்த நாளில் இருக்கின்றவர்கள் சொல்வது, இவர் வாழ்ந்தார், அடுத்தவர் போற்றுகின்ற நிலையில் வாழ்ந்தார், தொலைஞ்சா அப்படின்ட்டு யாரு யாருடைய வாழ்க்கையை வந்து சொல்லிடவே கூடாது. அந்த அளவிற்கு வாழ்வு அமைய வேண்டும் என்பதை உணர்ந்துகின்ற நாள் தான் இந்த முதல் திருவிருந்து நீ பெறுகின்ற இந்த நாள். எனவே மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பெற்றுக்கொள். ஆண்டவரை போல அறிவில் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சிறுவன் எப்படி தான் பெற்ற அந்த அறிவினால் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல செயலை செய்தாரோ, அதே போல நீயும் உன்னுடைய வாழ்நாட்டிலே அடுத்தவர் மீது அக்கறை கொண்ட நல்லதொரு பெண்ணாக, அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒரு இரக்கமிக்க ஒரு பெண்ணாக நீ வாழ வேண்டும். அத்தகைய அந்த இரக்க செயல்களினால், நல்ல செயல்களினால் ஆண்டவர் உன்னை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று உன்னையே நீ அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று உன்னை அன்போடு இங்கு இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களின் சார்பாக வாழ்த்துகின்றேன். கடவுள் என்றும் உன்னை ஆசீர்வதி.